வெள்ளையை போல பார்த்து பார்த்து வளர்த்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகி வரும் காட்சிகள்தான் இவை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த ஆயல் கிராமத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. இந்த ஏரி பாசனத்தை நம்பி ஆயல் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு பெய்த தொடர் மழை மற்றும் பொன்னையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் கடைவாசல் முழுவதும் நீர் நிரம்பி காணப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் ஏரியின் மதகை திறந்துவிட்டு சதி வேலையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏரியின் மதகில் இருந்து வெளியேறும் அதிகப்படியான தண்ணீர் சுற்றியுள்ள வயல்களில் சூழ்ந்துள்ளதால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கிராம பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் அதிகாரிகள் ஏரியின் மதகை மூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் மற்றும் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் தண்ணீரால் மூழ்கி அழுகுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் சேதமான விளைநிலங்களின் சேதத்தையும் நடவு செய்யப்பட்ட பயிர்களின் சேதத்தையும் ஆய்வு செய்து உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் அதிகாரிகள் விரைந்து ஏரி மதகை மூட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர்.